தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் மாடு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அகில பாரத மக்கள் கட்சி. அகில பாரத மக்கள் கட்சியினர் கோவை மாவட்ட அலுவலகத்தில் கோவை கார் சிலிண்டர் வெடி விபத்து சம்பந்தமாகவும் மாடு கடத்தல் சம்பந்தமாகவும் மனு அளித்தனர். இதை குறித்து பேசிய அகில பாரத மக்கள் கட்சியின் தலைவர் எஸ் ராமநாதன், கோவையில் இருந்து பிற மாநிலங்களுக்கு அதிகமாக மாடுகள் கடத்தப்படுவதாகவும் அதிலே வரும் வருமானத்தை வைத்து தீவிரவாத செயல்களுக்கு செலவிடுவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய சிவசேனா அமைப்பின் மாநில துணைத் தலைவர் புலவஞ்சி போஸ், 1998 குண்டுவெடிப்பில் கோவை நகரம் சுடுகாடு போல காட்சியளித்ததாகவும் தற்பொழுது நடைபெற்றுள்ள இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் சர்வதேச தீவிரவாதிகள் எனவும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என கூறினார். பின்னர் இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை மட்டும் வழங்கப்படுவதாகவும் தூக்கு தண்டனை கொடுத்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சிவசேனா மாநில துணைத் தலைவர் புலவஞ்சி போஸ், இந்து அதிரடிப்படை நிறுவனத் தலைவர் ராஜகுரு, அகில பாரத மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், வடவள்ளி மண்டல் தலைவர் வினோத், வடவள்ளி மண்டல் பொருளாளர் ஸ்ரீராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர். கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியாளரிடம் ஒரு மனுவை அளித்துள்ளோம். கோவையில் பார்த்திங்கன்னா நிறையா மாடு கடத்திட்டு போகிறாங்க. கோவை வழியாக இந்த பைபாஸில் பார்த்திங்கன்னா கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து, எல்லா ஊர்லேருந்தும் கடத்திட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாடு கடத்தல் இதில் வந்து ஏற்கனவே இந்து அதிரடிப்படை தலைவர் வந்து அதில் கஞ்சா கடத்திட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி பல நாட்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை யாருமே கண்டுக்கலை. இப்போ சமீபத்தில் அதில் 35 கிலோ போல் கஞ்சா எடுத்திருக்காங்க. அதுபோல் இப்போ அந்த மாடு கடத்தல் இதுலேயே வெப்பன்ஸ் நிறையா கடத்திட்டு போகிறாங்க. அதை காவல்துறை கண்காணித்து முதல்ல மாடு கடத்துறதே முதல்ல தப்பு, அதை முதல்ல ஆக்ஷன் எடுக்கணும். இந்த இப்போ வெப்பன் வேறு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் கோவையை காக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்து அமைப்பு சார்பில் எல்லோரும் வந்திருக்கோம். சிவசேனாவுடைய மாநில துணைத் தலைவர் புலவஞ்சி போஸ்ஜி வந்திருக்கார், இந்து அதிரடிப்படையோட நிறுவனத் தலைவர் ராஜகுருஜி வந்திருக்கார். அவர் ரெண்டு வார்த்தை பேசணும்னு கேட்குறாங்க. 1998 தொடர் குண்டுவெடிப்பால் கோவை மாநகரம் சுடுகாடு போன்று காட்சியளிக்கப்பட்டது. இந்த 6 இடத்தில் குண்டு வைப்பதாக திட்டமிட்டு இருந்தார்கள் என்று உளவுத்துறையும் செய்தித்தாளில் வந்தது. 6 இடத்தில் தீபாவளி நேரத்தில் குண்டு வெடித்திருந்தால் கோவை மாநகரம் 100 வருடங்களுக்கு பின்தாங்கியிருக்கும். சர்வதேச தீவிரவாதிகள் இவர்களெல்லாம் நாடு கடந்து, இவர்களுக்கு கொள்கை கிடையாது, கோபுரம் இது கிடையாது. நாடு கடந்த மக்கள் சக்தியை அளிக்கக்கூடிய தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழக பாரத அரசையும் தமிழக அரசையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.